வணக்கம். இன்று பொது காலத்தின் 33வது வாரம், நவம்பர் மாதம் 18ஆம் தேதி, வியாழக்கிழமை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எருசலேம் நகரை பார்த்து அழுகிறார். இயேசு அழுகிறார். ஒரு முறை லாசரின் கல்லறையில் அழுதார். வேதனை, தன்னுடைய நண்பன் போய்விட்டானே என்று. ஆனால் உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கும். இந்த இறப்பின் வாயிலாக கடவுளுடைய மாட்சி வெளிப்படுத்த போகிறதே என்று. அது வேற விதமான ஒரு அழுதல். ஆனால் இன்று இயேசு அந்த எருசலேமை பார்த்து அழுகின்ற அழுகை உண்மையிலேயே வேதனை நிறைந்த ஒரு அழுகை. வேதனை நிறைந்த ஒரு அழுகை. காரணம், இந்த எருசலேம் நகர் தாவீதால் கட்டப்பட்டது. இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டது. இந்த தாவீதின் நகரம் அழிவுக்குள்ளாக போகிறது. இந்த தாவீதின் நகரம் தரைமட்டமாக்க போகிறது. ஆனா அதை நினைச்சு ஏன் அழுகிறாரு அப்படின்னா, அது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது. அந்த நகரம் அமைதியின் நகரம். அந்த இடத்தை தாவீது தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, பெஞ்சமின் ஒரு கோத்திரம், யோசேப்பினுடைய தம்பி, யூதா ஒரு கோத்திரம். இந்த யூதாவும் பெஞ்சமின், சவுல் முதல் யூத அரசன் அந்த பெஞ்சமின் குலத்திலிருந்து வருகிறார். அவனுடைய அந்த குலம் வாழ்கின்ற எல்லை இந்த புறம். தாவீது யூதாவின் குலத்திலிருந்து வருகிறார். அது தெற்கு. இந்த யூதா பெஞ்சமின் ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக எருசலேம் அந்த பெஞ்சமின் யூதா குலத்தின் எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கமே ஒப்புரவாக்குதல். அது மட்டுமல்ல, 12 கோத்திரங்களும் அந்த எருசலேமிற்கு வர வேண்டும், அங்கு ஒன்று கூட வேண்டும், அந்த அழகான நகரை பார்த்து பாட வேண்டும் என்றெல்லாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நடந்தது என்ன? இந்த இயேசு பிறப்பதற்கு முன்னதாக 1000 ஆண்டுகள், இப்பொழுது ஒரு 2000 ஆண்டுகள், 3000 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த 3000 ஆண்டுகளில் எருசலேமில் சமாதானம் இருக்கிறதா? அது சமாதானத்தின் நகரமா என்று யோசிக்கின்ற பொழுது நமக்கும் அழுகைதான் வருகிறது. ஓகே, அதில் சங்கீதம் 122:6 Pray for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிப்போமாக என்று சங்கீதம் உரைக்கிறது. ஏனென்றால் சங்கீத ஆசிரியர் அங்கு சமாதானம் இன்மையை பார்த்து அந்த நகரத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்க அழைக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 118 கலவரம் அங்கு நடந்திருக்கிறது. அமைதியின் நகரத்தில் 118 கலவரம் நடந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் கலவரம் நடக்கின்ற பொழுது அந்த எருசலேம் மலையிலிருந்து ரத்தம் வெள்ளமாக ஆறாக புறப்படுத்து ஓடும். அப்படி கொலைவெறி பிடித்து ஒருவர் ஒருவரை கொன்று ரத்தம் சிந்தி அவர்கள்
அந்த கலவரத்தில் ஈடுபடுவார். அது கிட்டத்தட்ட ஒரு 32 முறை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. பலர் மீது, பலருக்கு அந்த எருசலேமின் மீது ஒரு ஆசை, நில அபகரிப்பு ஆசை. அப்படிப்பட்ட இடத்துல அது அமைந்திருக்கிறது. 32 முறை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அசிரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் கிரேக்கர்களாலும் ரோமையர்களாலும் செலுக்கியர்களாலும் துருக்கியர்களாலும் குருசேடர்களாலும் கடைசியா ஓட்டமான் டர்க்ஸ் இப்படிப்பட்டவர்களாலும் மீண்டும் மீண்டும் 32 முறை அந்த நகரம் முற்றுகையிடப்பட்டு சீரழிந்திருக்கிறது. ஓ ஜெருசலேம், the fairest city, the city of peace. அமைதியின் நகரமே, உன் அமைதி எங்கே? கலவரத்தை தான் காலங்காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோமே என்று சங்கீத ஆசிரியர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். இப்பொழுது கூட அந்த எருசலேமுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் சண்டை, தற்கொலை படைதன், ஒருவர் ஒருவர் நிலத்தை அபகரிக்கிறது. இப்படியாக எருசலேம் அமைதி இழந்த ஒரு சூழ்நிலையில் இன்றும் இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை முடிக்கிறார், உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டார் தன்னுடைய பணி வாழ்வில். அந்த எருசலேம் நுழைகின்ற பொழுது கிழக்கில் இருந்து வருகிறார், அந்த ஒலிவ மலையின் வழியாக அதன் மீது ஏறுகிறார். ஏறுகின்ற பொழுது அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? காரணம், அமைதியின் அரசன் வருகிறார். தன் அமைதியே கொடுத்த அரசன் வருகிறார். இந்த உலகம் தரக்கூடாத அமைதியை தந்த அரசன் வருகிறார். அமைதியின் மிருகத்தின் மீது ஏறி வருகிறார். அந்த அமைதியின் அரசர் உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த எருசலேமில் அமைதி இல்லை, அமைதி இல்லை. இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அமைதியின் அரசரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வரும், அப்பொழுது பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில், அவர் அழுகிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார் பாருங்க, கடைசியில அவரு, ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்களை சந்திக்க வருகிறார். அந்த சந்திக்க வந்த கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால இந்த அழுகை, வந்தவரை அறிந்து கொள்ளவில்லை, வந்தவரை வரவேற்கவில்லை. எரேமியா புத்தகம் 9வது அதிகாரத்துல 1வது வசனத்துல தலை முழுவதும் தண்ணீர் இருக்கான். அந்த தண்ணீர் கண்ணீர் வழியாக, அந்த கண்கள் வழியாக நீர் வீழ்ச்சியாக ஓடுகிறதா? விடிய விடிய பகலும் இரவும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்களா? எதை பார்த்து? எருசலேமை பார்த்து. அங்க அமைதி இல்லையே, அமைதி இல்லையே என்று அழுதுகிட்டு இருக்காங்க. அதைத்தான் இயேசு காலத்திலையும் அவர் அழுகிறார், வந்தவரை வரவேற்கவில்லை அந்த நகரம், வந்தவரை வரவேற்கவில்லை அந்த நகரம். வருகின்ற பொழுதே அவருக்கு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டது. He came unto his own and his own rejected them.
யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எருசலேமில் நிறைய இறைவாக்கினர்கள் வாளுக்கு இரையானார்கள், இரத்தம் சிந்தினார்கள், அழிவுக்கு போனார்கள். யாரையும் அந்த எருசலேம் விட்டு வைக்கவில்லை. கடைசியாக இந்த சமாதானத்தின் தூதுவன் வருகிறான், சமாதானத்தின் நகருக்குள் நுழைகிறார். அந்த சமாதானத்தின் நகரத்தில் சமாதானம் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், மை பீஸ் ஐ கிவ் யூ, நாட் அஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ். உலகம் தருகின்ற சமாதானம் அல்ல. இன்று கைகுலுக்கி நாளைக்கு போருக்கு தயாரித்து கொண்டிருக்கும். இதுதான் சைனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில நடந்துச்சு. மகாபலிபுரத்தில் மோடியும் ஜியும் அந்த சைனா பிரசிடென்ட்டும் காஃபி குடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, மாமல்லபுரத்தை போய் பார்க்குறாங்க, அப்படி வேஷ்டி உடுத்திக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அந்த விசிட்டு முடிஞ்சு போய் பார்த்தா சைனா அந்த பக்கம் ஆக்கிரமிப்பு, இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு, போர் குவிப்பு, போர் படைகள் குவிப்பு, வான போர் எல்லாம். இது உலகம். அந்த மாமல்லபுரத்தில் என்ன அமைதியாக அழகாக உட்காந்து டீயெல்லாம் குடித்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம பிரதமர் கடற்கரையில் கிடந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பறக்கினார் நடக்க போகும்போது. அங்கே ஒரு அமைதி இருந்துச்சு. அந்த அமைதி கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு போர். ஒருத்தன் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போதும்? இது உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல அவர் சொல்கிறது, இது வேற சமாதானம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எருசலேமை பார்த்து இயேசு அழுகிறார். இயேசு அழுகிறார். அவருடைய அழுகைக்கு காரணம் என்ன? அழுகைக்கு காரணம் என்ன? அவர் இந்த உலகத்தை ஒப்புரவாக்க வந்தார். தாவீது அந்த பெஞ்சமீன் குலத்தையும் யூதா குலத்தையும் ஒப்புரவாக்குவதற்காக அந்த எருசலேம் நகரை ரெண்டு எல்லைப்புறத்தின் நடுவில் அமைத்தது போல, இயேசு அந்த நகர் மீது ஏறி அங்கே ஒப்புரவாக்க வந்தார். அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, யாருக்காக நாம் இன்று அழுகிறோம்? யாருக்காவதாவது நாம் அழுதியிருக்கிறோமா? நம்முடைய கண்ணீர் சிந்தப்பட்டிருக்கிறதா? இயேசு இன்று உன்னை பார்த்து அழலாம், தப்பில்லை. உன் ஊரை பார்த்து அழலாம், தப்பே இல்லை. இயேசு இரண்டு முறை அல்ல இன்றும் அழுகிறார். லாசரின் கல்லறையில் மட்டுமல்ல, எருசலேமில் நுழையும் போது மட்டுமல்ல, இயேசுவினுடைய வேதனை இன்றும் இருக்கிறது. யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அழுகிறார். கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்பதால் அழுதார். இஸ்ராயலின் இறைவன் அந்த மக்களுக்கு செய்தவைகளை எல்லாம் நினைத்து அழுதார். அனுப்பிய அரசர்கள், இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் அனைவரையும் நினைத்து அழுதார். அம்மக்கள் படப்போகும் வேதனை, அந்த நகர் சந்திக்க இருக்கும் அழிவு, இவற்றையெல்லாம் நினைத்து அழுதார். வந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வந்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த எருசலேம்
ஃபேர சிட்டி, அதை பார்த்து மகிழ்வோர் இன்றும் எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு அந்த ஆலய சுவர் நிற்கிறது, அதை பார்த்து எல்லோரும் அழுகிறார்கள். நமது திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால், அவரும் போய் வயசான காலத்தில் முட்டி அந்த ஆலயத்தின் சுவரில் முட்டி அழுதார். யூதர்களே, உங்களுக்கு நாங்கள் எதிராக செய்த பாவத்திற்காக எங்களை மன்னியுங்கள் என்று அழுதார். காரணம், இரண்டாவது உலகப் போரில் ஹிட்லர் யூதர்களை அழித்து ஒழித்தார். 60 மில்லியன் ஜூஸ் வேர் டார்ச்சர்ட் அண்ட் கில்டு. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு திருச்சபை ஒன்றும் பேசாமல் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதார். அவர் அழுதார், காலம் கடந்த பின்னும் அவர் அழுதார். ஆகையினால் அழுவோம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழுவது நல்லது. யாராவது ஒரு நல்ல காரியத்திற்கு அழுதார்கள் என்றால் அவர்களை அளவிடுங்கள், அடக்காதீர்கள். அழுகையை அடக்கக்கூடாது, அழுகையை விட்டுவிடணும். அந்த எரேமியா சொல்வது போல, தலை நிறைய தண்ணி இருக்கு, தலை நிறைய தண்ணி இருக்கு, இந்த துன்பத்தை பார்த்து அது நீர்வீழ்ச்சியாக ஓடி வருகிறது, வரட்டும், அழுவோம் அழுவோம் அழுவோம். ஹூ வில் கிரை ஃபார் மீ, எனக்காக யார் அழுவதற்கு இருக்கிறார்? ஃபார் ஹூம் ஐ வில் கிரை, யாருக்காக நான் அழுவேன்? அந்த கேள்வியை மட்டும் இன்னைக்கு கேளுங்க. ஓகே, மாமி மருமகளுக்காக அழணும், மருமகள் மாமிக்காக அழணும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அழணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக அழணும், நல்ல காரியத்திற்காக, நல்ல காரியத்திற்காக எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாவத்தை விட்டுவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுது மன்றாடணும். ஐ ரிஜாய்ஸ் வென் ஐ ஹர்ட் த பீப்புள் சேயிங் தட் ஐ எம் கோயிங் டு ஜெருசலம். அந்த எருசலேம் நகரை பார்ப்பதற்காக நான் ஆசை மேல் ஆசையாக இருந்தேன். என் சகோதரர்கள், சகோதரிகள், பங்கு மக்கள், யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் திரட்டி ஃபைனலாக பண்ணி டிக்கெட்லாம் போட்டு ஃப்ளைட்டு கொரோனா வந்து அந்த எருசலேம் நகரை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பை இழந்ததற்காக இங்கிருந்தே அழுகை. ஓ ஜெருசலேம், அ ஃபேர சிட்டி, சோ ஸ்ட்ராங்லி பில்ட் அஸ் ஒன் யுனைடெட் கோல். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்த நகரம் அது. அந்த ஆலயம், இறைவனுடைய பிரசன்னம் தங்கியிருந்த ஆலயம், இட் இஸ் அன் இட்டர்னல் சிட்டி. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நகரமே 70வது ஆண்டு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஒரு 40 ஆண்டுகளில் தரைமட்டமாக்கப்பட்டது. ரோமையர்களுடைய படையெடுப்பு, அந்த டைட்டஸ் என்ற தளபதி அந்த ரோமைய படைகளோடு வந்து எருசலேம் மதில்களை தரைமட்டமாக்கி ஊருக்குள் நுழைந்து ஊரில் உள்ள மக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி, அந்த கொடூரம், அந்த கொடூரத்தை நினைத்துத்தான் இயேசு அழுகிறார். அமைதி இல்லாமல் இருந்த அந்த நகரத்தை நினைத்து அழுகிறார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் என்று நாம் ஒரே ஒரு மன்றாட்டு வைப்போம். அமைதியின் ஆண்டவரே, என்னை தேடி வந்தவரே, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய சமாதானம் என்னில் தங்குவதாக, உம்முடைய சமாதானம் என்னில் தங்குவதாக, உம்முடைய சமாதானம் என் வீட்டில் தங்குவதாக, உமது சமாதானம் எங்களுடைய குடும்பத்தில் தங்குவதாக, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எனக்காக இன்றும் அழுகிறவரே, நான் மனம் மாறுவேனாக.
பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு புறப்படுவேனாக. ஓ ஜெருசலேம், ஓ ஜெருசலேம், த சிட்டி ஆஃப் காட், உன்னுடைய கலவரம் முடிவதாக, உன்னில் அமைதி பிறப்பதாக. ஆசீர்வதி, ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென்.